Golden Samudra Beach side la Mahabalipuram irukra oru fantastic hotel kittathatta 10 acre la oru palace 100 rooms irukra indha hotel la everything is exclusive indha construction ah irukattum indha building ah irukattum irukra food ah irukattum irukra cuisine ah irukattum one notch up so come and enjoy. VBDSLA stable la வெகு விரைவில் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், இது மாதிரி தாளிப்புக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. விபிடிஎஸில் ஒரு நொவேலாக ஒன்று பண்ண போகிறோம். இது சம்திங் தட் வி கோயிங் டு பைனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கடாய் வந்து வி ஹவ் நாட் டன். தாளிப்பும் போது கடுகுலேருந்து எல்லாமே வந்து வெளியில் பாதி விஷயம் எண்ணெயோடு சேர்ந்து வெளியில் ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து விபிடிஎஸில் நம்ம பண்ணியிருக்கிற இந்த தாளிப்பை இந்த கடாயில் வந்து இது மாதிரி ஒரு மூடி இருக்குது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு இதை மூடிடலாம். கடுகு தாளிக்கிற அந்த சவுண்டு முடிஞ்ச பிறகு, அந்த வெடிக்கிற சத்தம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி ரசத்துலேயும் சட்னியில் கொட்டிடலாம். ஸோ தட் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக we have done it. அண்ட் டீப் ஃப்ரை பேன், இது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் லான்ச் ஆகிடுச்சு. நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஹேண்டில்ஸ், சூடு ஏறாத ஹேண்டில்ஸ், அது கூட ஒரு லிட்டு. இது வந்து இந்த பேன் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வடையிலேருந்து மால்புவா, அத்திரசம், வெள்ளை பணியாரம், எனிதிங் தட் யூ நீட், ஜிலேபி, ஜாங்கிரி, எது வந்தாலும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பேனும் இருக்குது, தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிக்கிற கரண்டியும் ரெடியாக இருக்குது. விபிடிஎஸில் வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் தோட்ட சமையல், பவர்ட் பை இதயம், பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கா இன்சைட் அண்ட் விபிடிஎஸ். இன்றைக்கி ஒரு செம ஸ்நாக் ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. அதாவது சைனீஸில் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து கோபி மஞ்சூரியன். அந்த கோபி மஞ்சூரியன் மாதிரியே அதுக்கு முன்னாடியே ஃபேமஸானது நம்ம மெட்ராஸில் வந்து சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65, அது மாதிரி. இந்த காலிஃப்ளவர் 65, கோபி 65 ஹைதராபாத் விஜயவாடா ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக மேலே மசாலா கோட்டிங் வச்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கும். முதல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மசாலாவில் டாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காக நான் காலிஃப்ளவரில் பண்ணி கொடுக்க போகிறேன். காலிஃப்ளவர் 65 ஹைதராபாதி ஸ்டைல். இந்த காலிஃப்ளவர் 65க்கு நான் இங்கே ஒரு காலிஃப்ளவரை இது மாதிரி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். தண்டு பகுதி கம்மியாகவும் பூ பகுதி ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது இத்தனையும் போட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து இவனுங்களாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இவன் வந்து இது மேலே சும்மா ஒரு கோட்டிங் வந்தால் போதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது இந்த மசாலாலாம் வந்து எல்லா காலிஃப்ளவரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி, அங்கங்கே கொஞ்சம் நிறைய ஒட்டின்னு இருந்ததுன்னா நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இது சைடில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு மந்த்ரா கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மந்த்ரா கடலெண்ணெய். நீங்கள் எந்த கடலெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, சூடான ஆயிலில் நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை ஸ்லோவாக இறக்குறோம். அரிசி மாவும் மைதாவும் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுவோம். இது வந்து பைட் சைஸில் இருக்கணும், அதாவது ஒரு வாய் அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த மாதிரி சைஸில் காலிஃப்ளவர் வெட்டிங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் குக் ஆகிறதுக்கும் டைம் ஜாஸ்தியாகும். அப்புறமா அந்த மசாலா வந்து உள்ளே போகாது, அந்த மசாலா கோட்டிங் பத்தாது. பெரிய பீஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் இருந்ததுன்னா மசாலா கோட்டிங் ஈவனாக எல்லா பக்கத்துலேயும் வரும். அதே மாதிரி கடிச்சு சாப்பிடும்போது அந்த மசாலாவோட கோட்டிங் அந்த காலிஃப்ளவருக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த சைஸில் சின்னதாக வெட்டிங்க காலிஃப்ளவரை. குக்கிங்கில் எந்த அளவுக்கு ரெசிபி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அந்த சைஸில் வெட்டுறது, அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த டிஷ்ஷுக்கு அந்தந்த மாதிரி சைஸில் கட் பண்ணணும். ஆல் தோஸ் திங்ஸ் வில் மேட்டர் இந்த எண்ட் ப்ராடக்ட். ஓகே, இது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஆரஞ்சிஷ் ரெட் கலர் ஃப்ரை ஆன அந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நல்லா கர்கர்கரன்னு இருக்கணும், கருமுருன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இதுவே வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் மசாலா கம்மியாக போட்டிருக்கேன் நான், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போட போகிறோம், வேறு மசாலா போட போகிறோன்றதுக்காக. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா கோட்டிங் கொடுக்க போகிறோம். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அடுப்பை பற்ற வைங்க. நம்ம விபிடிஎஸ் ஃப்ரை பேன் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரை பண்ணணுன்னா யூஸ் பண்ணலாம். இது டாஸ் பண்ணுறது சௌகரியமாக இருக்கனால இதை யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இங்கே சும்மா ஒரு வெங்காயம், நான் இங்கே மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி வெட்டிங்க. ஆச்சா, இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. அது கூட சும்மா ஒரு 4 காஞ்ச மிளகா, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை போட்டு இந்த பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த பூண்டு நல்லா பொடிசாக நறுக்குங்க. அப்போ தான் இந்த காலிஃப்ளவர்லாம் அங்கங்கே போய் இடுக்குள்ள சொருகின்னு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக கிடைக்கும் வாயில். அப்புறம் இது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே ஸ்லைஸும் இல்லை சாப்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு வெங்காயத்தை வெட்டியிருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ கொட்டிங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது இத்தனையும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இவனை இப்படிக்கா ஒரு தபா, அப்படிக்கா ஒரு தபா, லபலபா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா முக்கியமான விஷயம் இப்போ தான் வருது. 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கு தயிர், தயிரை போட்டுட்டு கையில் எவ்வளவு கொத்தமல்லி வருதோ அவ்வளோ கொத்தமல்லியை போட்டுட்டு இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை மண்டையில் கொட்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி இவனை கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இவனை இப்படி ரொட்டேஷன், ஓகே, ரொட்டேட். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போது லைட்டுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை இப்படி தீவி விட்ருங்க. ஏற்கனவே வந்து தயிரோட புளிப்பு இருக்கும், இதுதான் அந்த ஞாபகம் அந்த ஒரு நச்சுன்னு வாயில் வர்றதுக்காக அந்த லெமன் ஜூஸை போட்டு இவனை டாஸ் பண்ணிடுறோம். டாஸ் பண்ணிவிட்டு இவன் சூடு ஆறதுக்கு முன்னாடி இவனை சர்வ் பண்ணணும். இன்னமும் போடா, இவனை இது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படி போட்டு சென்டர் டேபிளில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு 6 ஃபிங்கர், என்னது டூத்பிக், ஒரு 6-8 டூத்பிக் வச்சுருங்க, டேபிளுக்கு நடுவில் வச்சுருங்க. இது மாதிரி வெங்காயத்தை மெலிசுகா ஒலிம்பிக் ரிங்ஸ் மாதிரி இப்படி வச்சு இவன் மேலே சில்புகா கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 2 லெமன் வெஜ்ஜை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சக்க 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 சக்கான்னு கொத்தி எடுத்துருவாங்க. அடுத்த பிளேட் எங்கேன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஹைதராபாதி விஜயவாடா ஸ்டைல் காலிஃப்ளவர் 65 உங்களுக்காக இதே போகிற சமையலில் ஒரு நியூ டைப் ஆஃப் ரெசிபி சமைங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிடுங்க, ஜமாய்ங்க.